பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் விமல்குமார். நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் பற்றிய அறிமுகம். நேர் நேர் தேமா ஒளிப்பதிவில் இருக்குங்க ஒரு படத்தோட ஆன்மா. மெட்ராஸ் படம் பலருக்கு அட்ரஸ் கொடுத்தது. அந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் சினிமாட்டோகிராஃபராக வந்தவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பட்டா இந்த படங்களோட சினிமாட்டோகிராஃபர். அதே போல் தெலுங்குலையும் அண்டால ராட்சசி படம், ஷாம்ராட் ஷக்கார் படத்துக்காக நேஷனல் அவார்டு வின் பண்ண சினிமாட்டோகிராஃபர் முரளி ஜி அவரை தான் சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார்பட்டா படம், இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படிங்கிற ஒரு விஷயம், பயங்கரமான மோட்டிவேஷ்னல் மூவி இப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நாங்கள் படம் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி வியூவில் நாம் பார்க்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி, அந்த தொழிற்சாலையில் கபிலன் இருக்கிற நாட்கள், அதுக்கடுத்து அம்மாவோட இங்கே வீட்டில் இருக்கிற நாட்கள், அதே போல் தன்னோட உடலை சிலையாக வடிவமைக்கிற மாதிரி அந்த பீச்சில் வந்து பீடி தாத்தா கூட அவர் ஒர்க் அவுட் பண்ணுற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது படத்தில் சிம்னி விளக்கு இருக்குது, அந்த குண்டு பல்ப் இருக்குது, நிறைய விஷயங்கள் அந்த பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூப்பராக நம்மளுக்கு ஞாபகப்படுத்துச்சு. இந்த படத்துக்கான ஒர்க்கு ஸ்கிரிப்டும் முடிஞ்ச ஒன்றையும் உங்கள் சினிமாட்டோகிராஃபரோட ஐடியாவில் நீங்கள் எதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க? இல்லை, இப்போ யூஸ்வலாக இப்போ அந்த படம் வந்து ஸ்கிரிப்டிங் முடித்த உடனே அது வந்து ஒரு 70களில் நடக்கக்கூடிய ஒரு கதை. இப்போ 70களில்னா 70களோட கலர்ஸு, ட்ரெஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான பிக்மெண்ட்ஸ் வந்து வீட்டுங்களுக்கு வந்து கலர் அடிப்பாங்க, இப்போ அந்த மாதிரி அப்போ இருந்த லைட்டிங் பேட்டர்ன் என்னவாக இருக்குது, அந்த மாதிரி நமக்கு இப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சுவலி ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு இப்போது அது அந்த குத்துசண்டை பரம்பரையிலேயே ஒவ்வொரு பரம்பரையும் வெவ்வேறு மாதிரியான கம்யூனிட்டி, சோசியல் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே வெவ்வேறு கட்டமைப்பில் இருக்குது. அந்த மாதிரி இப்போ கபிலன் அப்படின்னா கபிலன் என்ன மாதிரியான சூழல், என்ன மாதிரியான அமைப்பு, அவனுடைய சமூக அமைப்பு என்னவாக இருக்குது, இப்போ அவனுடைய சூழல் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னா அவனுடைய லைட்டிங் பேட்டர்ன் என்னவாக இருக்கும், இப்போ அவங்க வீட்டில் வந்து சிம்னி விளக்கு தான் இருக்கும், அங்கே வந்து கரண்ட் கம்பமே இன்னும் வந்து சேராத ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி வேறு கம்யூனிட்டி இப்போ வேறு ஒரு பரம்பரை இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அந்த பரம்பரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் வெளில இருப்பாங்க, பார்த்திங்கன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான இடம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குமான லைட்டிங் பேட்டர்ன் வந்து வேறு வேறையாக இருந்தது 70ஸில். அது எல்லாமே ஃப்ரம் டைரக்ஷன் டீமு, கேமரா டீம் எல்லாமே வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போது கலர் பேலட் ஆகட்டும், காஸ்ட்யூம் என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிங்கிள் கலர், இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி சிங்கிள் கலர் இருக்காது, இந்த மாதிரி செக்டுமே இருக்காது. ஆமாம், அப்போ வந்து ஸ்ட்ரைப் இருக்கும், இல்லைனா வந்து வேறு ஃப்ளோரல் டிசைன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டோட கிரில்ஸ் வந்து அப்போ இருக்கிற பேட்டர்ன் வேறு, இப்போ இருக்கிற பேட்டர்ன் வேறு, அதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் வேறு. ஏன்னா 70ஸ்ன்றது தான் கொஞ்சம் வந்து குளோபலைசேஷன், வெளியில் இருக்கிற நிறைய கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சமயமாக இருந்தது, சினிமா மூலமாக எல்லாத்தின் மூலமாக. அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே வேறு வேறு மாதிரியான ஒரு மாடர்னிட்டி வந்து அப்ரோச் ஆகிட்டுருக்கிற சமயம் அது. அது அது வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது டீமுக்கு, அதனால தான் அதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். சார், ஒளி தான் வந்து சினிமாட்டோகிராஃபியோட அழகு அப்படின்னு இருக்கும் ஒரு பொதுவான விஷயம். கபிலன் வந்து அவங்க அம்மா கூட உரையாடுற காட்சிகளாகட்டும், மனைவி கூட உரையாடுற காட்சிகளாகட்டும், இருளில் அந்த இருளில் வந்து சின்ன விளக்கு, இந்த மண்ணெண்ணெய் விளக்கு, சிம்னி விளக்கில் தான் இருக்கும். அதை பண்ணும்போது இருந்த சேலஞ்சஸ் என்ன சார்? இப்போ யூஸ்வலாக எனக்கு வந்து மல்டிபிள் சோர்ஸஸில் ஒரு லைட் பண்ணுறதை விட சிங்கிள் சோர்ஸஸில் லைட் பண்ணுறது தான் ரொம்ப எனக்குமே பிடிக்கும். ஆனால் எனக்கு சேலஞ்சிங்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ சிங்கிள் சோர்ஸை எடுக்கிறப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஷேடோ விழும், இப்போ நமக்கு ஒரு சிம்னி விளக்குனா நிறைய ஷேடோ விழும், இப்போ நான் அது ஒரு சிங்கிள் சோர்ஸாக இருக்கிறப்போ அந்த ஷேடோஸை எப்படி அவாய்ட் பண்ணி கொஞ்சம் பியூட்டியாக இது பண்ணோம் அப்படின்றது, அதுமாதிரி பேக்ரவுண்ட் மேக்ஸிமம் டார்க்காக இருக்கும், ரொம்ப சிங்கிள் சோர்ஸ்ன்றப்போ இன்னுமே ரொம்ப அதுக்கே ஒரு நேச்சுரலாகவே அதுக்கு ஒரு அழகு இருக்கும். அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வகையில் அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற இடம் தான். நம்ம என்னென்னா கொஞ்சம் இப்போ வெறுமனே நம்ம வெறும் நேச்சுரல் லைட்டை வச்சு கூட நம்ம எடுத்துருக்கலாம், பட் ஆனால் வி ஹாவ் டு கொஞ்சம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறப்போ நேச்சுரல் லைட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் நம்ம அதோட லைட் சோர்ஸஸ் ஆட் பண்ணி எடுக்கணும். இட்ஸ் ஒரு ஸ்மால் டெக்னிக் தான் அது. ஆனால் நான் எனக்கு வந்து சிங்கிள் சோர்ஸ் லைட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அது இல்லாமல் எனக்கு என்னோடய சினிமாட்டோகிராஃபின்றது சோர்ஸ் பேஸ்டாக இருக்கும் என்னோடய லைட். இப்போ நம்ம ஒரு நான் ஏதோ ஒரு சீனை எடுக்கிறேன் அப்படின்னா அந்த சீன்றது எந்த இடத்துல நிகழுது, அது என்ன மாதிரியான சோர்ஸ் லைட்டில் அது நிகழ்த்தப்படுது அப்படின்றத எங்கேயாவது ஒரு இடத்துல நான் காமிக்கணும்னு நினைப்பேன். இப்போ அந்த சோர்ஸ்க்கான நியாயத்தோடு தான் அந்த லைட்டிங் பேட்டர்ன் இருக்கணும்,
அப்படி அந்த நேச்சரோடு இருக்கணும் அப்படின்றது தான். அதனால் மேக்ஸிமம் சோர்ஸ் லைட் என்னவோ அதை நான் கொஞ்சம் க்ரியேட் பண்ண நினைப்பேன். இப்போ நீ யூஸ்வலாக போய் நீங்கள் ஒரு புது செட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலும் இந்த செட்டோட சோர்ஸ் என்னவாக இருக்க போகுது, இந்த செட்டோட சோர்ஸ் லைட் எங்கெங்கெல்லாம் நம்ம வைப்போம், ஒரு நேச்சுரலாக ஒரு இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு செட்டுனா இந்த செட்டுக்கு என்ன நேச்சுரலான சோர்ஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த சோர்ஸை வந்து பில்டப் பண்ணி தான் என்னுடைய லைட்டிங் ஸ்கீமே மாறும். அதில் நான் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணதுன்றது கபிலனோட அந்த சிங்கிள் அந்த சிம்னி விளக்கில் நிகழ்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணோம் சார். 2020 மார்ச் மந்த்து ஃபஸ்ட்டு லாக்டவுன், யாருமே எதிர்பாராத விதத்தில் உலகமே ஸ்தம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஆர்யா ஆக்டர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறாரு, ரஞ்சித் சார் ரெடி, ஷூட்டுக்கு ரெடி அப்படின்னு சார்பட்டாங்கிற விஷயம். சார்பட்ட விஷயம் இந்த ரிங்கை சுற்றி இத்தனை பேர் இருக்கும்போது தான் அந்த கபிலன் வேம்புலி ஃபைட் வந்து அவ்வளோ கிளாஸாக அப்ளாஸ் வரும். ஸோ கோவிட் டயத்தில் ப்ரீகாஷன்ஸோட இந்த மூவியோட ஷூட் இருக்கும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு? அண்டு குறிப்பாக டான்ஸிங் ரோஸு அவரோட போர்ஷன் வந்து தவிர்க்கவே முடியாது, மறக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அது வந்து ரசிகர்களுக்கு கடத்தப்பட்டுச்சு. இந்த ஷூட்டிங் சேலஞ்சஸ் எல்லாம் மேக்கிங் சீன் எப்படி சார் இருந்தது? இல்லை இப்போ கோவிடோட பாதிப்புன்றது இந்த படத்துக்கு ரொம்ப பெருமளவில் இருந்து பெருமளவு இப்போ நீங்கள் வேர்ல்டே அதுக்கான சஃபரில் தான் இருந்தோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது நமக்கு கோவிட் கரெக்டாக ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி பாதி ஷூட் பண்ணியிருந்தோம். பாதி ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து ஆக்சுவலாகவே க்ரௌட் சீக்வன்ஸ் எப்போ நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிப்போமோ அப்போ வந்து கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் தான் அவைலபிள் இருந்தாங்க நமக்கு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி. இப்போ அந்த 100 பேரை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சிஜியோட கோஆர்டினேஷன் நிறைய இருந்தது அதில். அந்த டீமோட கோஆர்டினேஷனோட இப்போ ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே இப்போ அந்த 100 பேரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஏன்னா இப்போது யூஸ்வலாக இப்போ பர்மிஷன் இருந்தால் நம்ம ஒரு 500 பேர் 1000 பேர் வர வச்சு கூட எடுத்துருக்கலாம். இப்போ காலாக ஷூட் பண்ணுறப்ப அப்படி கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே செட்டில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க, மினிமமாக ஒரு 1000 பேராவது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த செட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருப்பாங்க. அப்போ ஆனால் இதுக்கு அப்படி அவ்வளோ பேரை நமக்கு வந்து அப்போ அனுமதி இல்லாமல் இருந்தது. அப்போ குறைந்த அளவில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறோம் அப்படின்றப்போ ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து நிறைய டேக்ஸ் போகும். இப்போ ஒரு க்ளோஸ்அப்ஸில் எவ்வளோ தெரிவாங்க பின்னாடி பேக்ரவுண்ட் இருப்பாங்க. அப்போ அதே நம்ம வைடு வர்றப்போ வைடுக்கு சில ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதோட பிளேட்ஸாக நம்ம நிறைய பேரை திருப்பி மல்டிபிள்ஸ் ஆட்கள் இடங்களில் திருப்பி அவங்கள ஃபில் பண்ணி எடுக்கணும். அப்போ ஒரு ஆங்கிள்கே வந்து ஒரு 10-15 ஷாட்டு நாங்கள் திருப்பி எடுக்க வேண்டியிருக்கும் ஒரே ஷாட்டுக்கு வந்து. அப்போ என்னென்னா க்ரௌடை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக நிறைய வந்து திருப்பி வந்து அதே ஆங்கிளில் வச்சு திருப்பி க்ரௌடை பல இடங்களில் வச்சு திருப்பி அதை காம்போசிட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு வந்து நிறைய சிரமம் இருந்தது. இப்போது அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் ஆனால் சிஜி டீமோட ஒர்க் வந்து அதில் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. லார்வான் தான் அவங்க தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே கபாலி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இது இந்த படமும் ரொம்ப நீட்டான அவங்களோட ஒரு ப்ரெசன்டேஷன். அது இல்லைன்னா கொஞ்சம் எல்லாமே வீக்காக தெரியும். ரெண்டாவதாக நீங்கள் டான்ஸிங் ரோஸ் பற்றி கேட்டீங்க. டான்ஸிங் ரோஸாகவே வாழ்ந்துட்டார் அவர். ஏன்னா அவர் பேசிக்காக வந்து கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக்லாம் போகக்கூடிய நபர், ப்ளஸ் நல்ல ஸ்டேஜ் பிளே ஆர்டிஸ்ட் அவர். அதனால் அவருக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு 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 பெரிய கம்பேக் மாதிரி தான். ஏன்னா அவர் முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கிற நபராக இருந்தாலும் இந்த படம் வந்து டான்ஸிங் ரோஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தையே வந்து வேறு ஒரு அறிமுகம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அவரால் இந்த படமும் நிறைய அறிமுகமாயிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த நேமாக இருந்தது. பேசிக்காக அவருடைய டிசைன் ஃப்ரம் த ஸ்கிரிப்டிலிருந்து ரஞ்சித் ஸ்கிரிப்ட் முடித்து காமிச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டடான கேரக்டர், ரொம்ப நான் பிடிச்சி ரசித்த கேரக்டர்னா டான்ஸிங் ரோஸ். இந்த ஆட்டத்திற்காக திடலுக்கு வெளியே 3 இலவச ஓர்பொருளையும் கொண்டு கொடுத்திருக்கும் அண்ணன் மஞ்சா கண்ணன் இந்த ஆட்டத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். சார், காலா படத்தை பற்றி அதனோட போஸ்டர்லே ஒரு விஷயம் இருக்கும். அதாவது சூப்பர் ஸ்டார் அவரோட முகம் இருக்கும்போது இந்த சைடு அந்த சாயில் வந்து இப்படியே நிற்கும், ஒரு சைக்ளோன் மாதிரி அந்த போஸ்டர் டிசைனில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயமும் சரி. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வந்து ஹீமா க்ரோஷி அவங்கள்ட்ட பேசுகிற ஒரு காட்சி, அதாவது அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் அந்த கோட் போட்டு வருவார், பேக்ரவுண்டில் அவ்வளோ ஒரு சின்ன ஒரு இருள் இருக்கலாம், இவங்க பேசுகிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருக்கலாம், இவர் பச்சை குத்துன இதை காட்டுறதா இருக்கலாம். அதே போல் இவர் முதல்ல அவங்கள சந்திக்கும் போது கரண்ட்டு போகும், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னுடைய முன்னாள் தோழமை அவங்கள சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது கரண்ட் போய் வரும்போது அவர் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிற ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாம் டிஸ்கஷனு அந்த சீன் மேக்கிங்கில் என்ன சார் இருந்துச்சு? இந்த இடத்துல வச்சு போய்க்கலாம் எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க? ஹோட்டல் சீன் வந்து அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சீனு,
ஃபஸ்ட் டைம் லொக்கேஷன் பார்த்த போக்க போனப்போ பேசிக்காக அது ஒரு ஒரு ரூஃப் டாப்போட ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா எதிரில் வந்து ஒரு ஒரு மாஸ்க்கு வேறு வேறு நிறைய பாம்பேயில் ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ணது அது. இப்போ பாம்பேயோட அந்த ஓல்டு சிட்டி அது, ஓல்டு பாம்பேயோட. இப்போ அதுக்கு பின்னாடி இருந்த மாஸ்க், அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ரெண்டு மூணு ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்லாம் ரொம்ப பிரைட்டராக இருந்தது. நாங்கள் போய் பார்த்தப்போ ஒரு அரௌண்ட் 8:00 இருந்தது. அப்போ லைட்லாம் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ண போனப்போ பார்த்திங்கன்னா ஷூட் நாங்கள் லைட்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ அப்போ பேக்ரவுண்ட் மொத்தமாக நான் அந்த இடத்துலேருந்து பின்னாடி பார்த்தா அந்த மாஸ்க்கோ இல்லை அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. அப்போது நாங்கள் இங்கேருந்து இப்போ எக்ஸ்ட்ரா லைட் வந்து அந்த மாஸ்க்கை நோக்கி லைட் பம்ப் பண்ணால் தான் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பேக்ரவுண்டில் இப்படி ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா அது வந்து ஒரு செட்டு மாதிரி ஆகிடும், ஒரு ரியல் லொக்கேஷனில் அவங்க இது பண்ணுறப்போ. அதை வந்து நாங்கள் திருப்பி இங்கேருந்து ஒரு லைட் அது மேலே த்ரோ பண்ணி திருப்பி எடுக்க வேண்டிய சூழல் நிகழ்ந்தது. அதுதான் அதோட காம்ப்ளிகேஷன். மற்றபடி அதோட டிசைனாக பார்த்திங்கன்னா அவங்களோட எமோஷனுக்கு ஏற்றபடி, இப்போ அவங்கள மீட் பண்ண அப்புறமா அவங்களோட இந்த கட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு இப்போ நீங்கள் நான் ரெண்டு பேர் மட்டும்தான் பேசிக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேரோட இப்போ ஒருத்தரோட ப்ரொஃபைல் ஒருத்தரோட ஸ்டேட் கட்டாக இருக்கும். அப்போது ஒருத்தரோட கேள்வியை ஒருத்தர் என்னவா அட்ரஸ் பண்ணுறாங்க, ஒருத்தரோட உணர்வை இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான அந்த இடத்தோட டிசைன். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்குது, ஆனால் காதல் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதை வெளிப்படுத்திக்க முடியாத சூழல் இருக்குது. இப்போ இந்த சூழலை எப்படி வந்து ஒரு க்ளோஸ்அப் வழியாக நம்ம எப்படி கட் பண்ணி போவோம் அப்படின்றது. இப்போ பார்த்திங்கன்னா இவர் கேட்குற கேள்விக்கு இப்போ இவர் பேசுகிறப்ப அவங்களோட ரியாக்ஷனை வந்து ஸ்டேட்டில் இருக்கும், ஆனால் இவர் கேட்குறது வந்து நம்ம ப்ரொஃபைலில் எடுத்திருப்போம். அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் கான்வர்சேஷனாக மாறும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் அவங்க அந்த அவங்க அந்த டாட்டூ அவர் கையில் வரைஞ்சிருக்கிற அந்த பச்சை குத்தி இருக்கிறத பார்த்து அதை தொடுவாங்க. அப்போ ஒரு அங்கே அதாவது ஒரு கான்வர்சேஷன் வழியாக ஒரு நெருக்கம் அவங்க அதை உணர்கிறாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட் டிசைனாக வந்து அது கம்போஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த பிரிட்ஜ் ஃபைட் அப்படின்றது ரியல் லொக்கேஷன் அண்ட் செட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்த இடம். ஏன்னா மெரின் லைன் அந்த பிரிட்ஜு பாம்பேயோட மெரின் லைனோட அந்த கர்வில் எடுத்தது. அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் அண்டு ரொம்ப க்ரௌடடான, அதை வந்து பிளாக் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு முக்கியமான ரோடு அது. அதோட மெயின் ரோடை இப்போ அந்த மெயின் ரோடை நம்ம பிளாக் பண்ணி மார்னிங் ஹவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணி ஒரு வைட்ஸு அங்கே இருக்கிற சில ஷார்ட்ஸுங்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அந்த பிரிட்ஜை மட்டும் நம்ம திருப்பி செட்டு போட்டிருந்தோம். இங்கே இவிபியில் செட்டு போட்டு அந்த ரியல் லொக்கேஷன் அண்ட் இதையும் மேட்ச் பண்ணி எடுத்திருந்தோம். ஏன்னா அது வந்து ஒரு ரெயின் சீக்வன்ஸாக அவர் எழுதியிருந்ததுனால இப்போ அந்த மெரெயின் லைனில் பிளாக் பண்ணுறதே பெரிய கஷ்டம், ப்ளஸ் அங்கே வந்து ரெயினை வந்து திருப்பி இது பண்ணுறதுலாம் பயங்கர இதாக இருந்தது. நிறைய கோஆர்டினேஷன் வந்து நிறைய டீம் ஒர்க் பண்ணாங்க, அது ரெயினுக்கு தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட முயற்சினால தான் அது அந்த ஷாட்டை கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அங்கே எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10-15% தான் எடுத்திருப்போம், மீதி வந்து மொத்தமும் இங்கே தான் செட்டில் தான் அதை மேட்ச் பண்ணி எடுத்திருந்தது. ப்ளஸ் சிஜி மகுட்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அது. அது அந்த கோஆர்டினேஷனில் வந்ததுனால மேக்ஸிமம் அது வந்து அந்த இடத்துல எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு நம்ம போகிறப்போ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து எப்படி வந்து பிரித்து எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பிளான் பண்ணி எடுத்தால் அது வந்து நல்லா வரும் அப்படின்றது தான். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் அது அப்படின்னு நினைக்கிறேன். சார், மெட்ராஸ் படம், கபாலி படம், காலா படம், சார்பட்டா படம், இந்த படங்கள் நாம் எல்லா படத்துலேயுமே ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு சீனாக வந்துடும். கபாலியில் வந்து தமிழ்நேசன், தமிழ் குமரன் இந்த டபுள் கேம் இங்கிட்டு மாறி இங்கிட்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மெட்ராஸ் படத்தில் அந்த கோர்ட்டு சீன், லிஸ்ட்டில் உன் பேரே இல்லையப்பா அப்படிங்கிற சீனு. காலா படத்தில் வேங்கையன் வீழ்த்தப்படுறது ஃப்ளாஷ்பேக்கில் அந்த அனிமேஷனில் வரும். சார்பட்டாலையும் அந்த ரங்கன்வாதியார் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் கபிலன் எப்படி மாறுறாரு, அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் நெகட்டிவ் ஆகுதுங்கிற விஷயங்கள் ஃப்ளாஷ்பேக்கில் அழகாக கடத்தப்படும். டைரக்டர் கூட சினிமாட்டோகிராஃபர் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் டிஸ்கஷனில் எப்படி இருக்கும், இந்த ஷூட் இப்படி போகும், எடிட்டில் ஃபார்வர்ட் ஆகும் அப்படிங்கிற பிளான்லாம் எப்படி பண்ணுறீங்க? இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் டிவிஷனோட டிசைன் இருக்குது. ஒவ்வொரு காட்சிகளுக்குமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம இங்கே வந்து கட் பண்ண போகிறதுன்றதில்ல, எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்ன மாதிரியான டிசைனில் இதை ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ அவருடைய நரேட்டிவ் பேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கதையை வந்து ஜீரோவிலேருந்து ஆரம்பித்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு மிடில்லேருந்து ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா கதையும், நீங்கள் சொன்ன எல்லா கதைகள்லேருந்துமே ஒரு மிடில்லேருந்து ஒரு கதை ஆரம்பிக்கும், அதிலேருந்து பின்னாடியும் அதுக்கப்புறமான ஒரு கதையாக அப்போ நீங்கள் அவருடைய பேட்டர்ன் நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி தான் அவர் வந்து அவருடைய கதைகள் இருக்குது. ஒரு ஆள் இப்போ நீங்கள் திடீர்னு இந்த இடத்துலேருந்து நீங்கள் யார், உங்களோட பின்புலம் என்ன, அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் என்னவா மாற போகிறீங்க அப்படின்றதா தான் ஒரு கதை விரியுது. அந்த மாதிரியான பேட்டர்ன் அவர்கிட்ட இருக்குது. அப்போது ஒரு ஒரு டிசைனுக்குமே
ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்ன மாதிரியான ஒரு, இப்போ நீங்கள் அந்த காலாவில் பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளாஷ்பேக்ன்றது வெறும் ஃப்ளாஷ்கார்டு வழியாக ஒரு ஒரு பெயிண்டிங்ஸ் வழியாக ஒரு அனிமேட் பண்ண பெயிண்டிங்ஸ் வழியாக அது கதை சொல்லப்படுது. ஆனால் கபாலியில் அப்படி இருக்காது. கபாலியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கதையே இருக்குது. இப்போ அவர் என்னவா இருந்தார், எப்படி வந்தார், ஏன் அப்படி ஒரு கபாலியாக மாறினார், அவருக்கு தமிழ் நேஷனோட என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது, அவர் பொலிட்டிக்கலாக எப்படி வந்தார் அப்படின்ற. ஏன்னா ஒன்றை ரொம்ப இன்னும் எமோஷ்னலாக அவருடைய பின்புலத்தை, அரசியல் பின்புலத்தை நம்ம ஒன்றுமே விவரிக்க வேண்டியிருக்கிறப்போ அதை நீட்டுறாரு. அப்போ ஒவ்வொன்றுக்குமே அதோடய டிசைன் பேட்டர்ன் வேறு வேறையாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போது நான் ரொம்ப ரசித்து நான் நம்புகிற சினிமாட்டோகிராஃபின்றது எடிட் பேஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது தான் என்னோடய இது. ஒரு ஷாட் வந்து எங்கே துவங்குது, எங்கே முடியுது அப்படின்றது. அதே மாதிரி அடுத்த ஷாட் இந்த ஷாட்டோட எந்த இடத்துலேருந்து துவங்கி இன்னொரு இடத்துல முடியுது அப்படி. இது தான் ரொம்ப என்னுடைய சினிமாட்டோகிராஃபி. நான் நம்புறது லைட்டிங்கில், கேமரா ஆங்கிள்ஸில், மூமெண்ட்டில், இதில் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய சினிமாட்டோகிராஃபின்றது ஒரு ஒரு காட்சி எங்கே துவங்கி எங்கே முடியுது, அந்த காட்சி ஒரு ஒரு சாமானியன், அதாவது ஒரு பார்வையாளனோட எவ்வளோ நேரம் உறவாடுது ஒரு காட்சின்றது. அப்போ அந்த உறவாடுற அந்த காட்சிக்கு என்ன தேவை அப்படின்றது. என்ன என்ன சினிமான்றது ஒரு டைம் பேஸ்டான ஒரு மீடியம். இப்போ இந்த டைம் பேஸ்டில் ஒரு காட்சி ஒரு பார்வையாளனோட எவ்வளோ நேரம் உருவாரு, ஒரு க்ளோஸ்அப்பில் உருவாடுதுன்னா எவ்வளோ நேரம் நம்ம அதுக்கு என்ன மாதிரியான வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதே ஒரு வைடுனால் நம்ம என்ன மாதிரியான காம்போசிஷன் அதுக்குள்ளே அடுக்க வேண்டியிருக்கு, ஒரு மிட் ஷாட்னால் என்ன மாதிரியான இருக்குது, இல்லை ஒரு மூமெண்ட்டுனால் என்னவாக இருக்குது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஒரு காட்சி வந்து பார்வையாளனோட உருவாடுதுன்றதை பேஸ் பண்ணி தான் இது இதோட இந்த எலிமெண்ட்டோட தீர்மானங்களே நமக்கு இருக்கும். இப்போ என்னோட சினிமாட்டோகிராஃபின்றது அதை பேஸ் பண்ணி தான் நான் பிக் பண்ணுவேன். காலா சார்பட்டா படங்கள், நீங்கள் அந்த சினிமாட்டோகிராஃபி ஐடியல் விஷயங்கள்லாம் சொல்லும்போது தான் புரியுது. ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர் தீர்க்கமாக இந்த ஷார்ட் இப்படி இருக்கணும், ஷார்ட் டிவிஷன் இப்படி இருக்குங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லும்போது புரியுது. ஆனால் உங்களை நீங்கள் பட்டத்தீட்டிக்கிட்ட ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், ஃபிலிம் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. அங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போன நாட்கள் உங்களை எப்படி ஒரு ஒளிப்பதிவாளராக உருவாக்கிக்கிட்டீங்க? எனக்கு சினிமாட்டோகிராஃபின்றது பார்த்திங்கன்னா நான் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நான் இப்போ ஒரு கேமராமேன் ஆகணுன்றதுலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு என்ன, எனக்கு சினிமா எடுக்கிறதோ இல்லை கேமராவோட தொடர்ச்சியோ எனக்கு எதுவுமே கிடையாது. நான் படித்தது வந்து ஓவியத்துறை அப்படின்றதுனால ஓவியத்துறையோட ஒரு நீட்சியாக தான் நான் வந்து சினிமாவை பார்த்தேன் நான் அப்போது. ஏன்னா ஓவியத்துறை, நான் எனக்கு சினிமா சினிமான்றது நாம் ஜஸ்ட்டு ஒரு படம் பார்க்குற ஆள் தான், போய் என்ஜாய் பண்ணுற ஆட்கள் தான், ஹீரோக்களோட நல்ல அவங்கள ஹீரோக்களோட எல்லா சேட்டைகளையும் ரசிக்கக்கூடிய ஆட்களாக தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஒரு சினிமா எடுக்க போகிறோம், சினிமா தான் நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷனான மீடியமாக மாறப்போகுது அப்படின்ற எந்த இலக்கும் எந்த லைனுமே எனக்கு இருந்ததில்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எனக்கு ஒரு அகாடமிக் வந்து ஒரு பெரிய நம்ம பெரிய படிப்பாளி கிடையாது நாம. அதனால் சின்ன வயசுலேருந்து அம்மா வரைவாங்க, அம்மாவை பார்த்து நான் வரைகிறேன். இப்போ அந்த மாதிரி எனக்கு ஓவியன்றது சின்ன வயசுலேருந்து அம்மாவோட ஒரு தொடர்ச்சி இருந்தது. என்னுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வீடியோ இன்ஸ்டாலேஷன் நிறையா நான் பண்ணியிருந்தேன். பெயிண்டிங்காக இல்லாமல் ஒரு வீடியோவாக, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட்டை எப்படி ஒரு வீடியோவாக ப்ளே பண்ண முடியும், ஒரு பெயிண்டிங் வந்து ஒரு அசைவியக்க முடிக்க இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்காக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அப்படியே பண்ணேன். இப்போ அதை நான் வந்து ப்ராப்பராக கற்றுக்கணும், ஒரு இந்த மாதிரியான ஒரு சினிமாவை ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் பெயிண்டிங்கை வந்து நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்ளை பண்ணி சினிமா எடுக்கிற ஐடியாவில் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகல. கண்டிப்பாக நான் ஏன்னா அங்கே போகிற இன்டர்வியூ, எனக்கு இன்டர்வியூலேயே வந்து நீ என்ன பண்ண போகிறேன்னா நான் என்னோடய வீடியோ இன்ஸ்டாலேஷனுக்காக நான் சினிமாவை கற்றுக்க வந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் சினிமா எடுக்க போகிறேன்றதே. பட் ஆஃப்டர் சம் டைம் எனக்கு சினிமான்றது என்ன, ஏன்னா அது வந்து ஒரு புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெரிய தொடர்ச்சி வச்சுருக்கு. அது ஒரு பெரிய 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 ஆட்களை அங்கேருந்து உருவாக்கி வெளியே வந்திருக்காங்க. மாபெரும் கலைஞர்கள், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இயக்குநர்கள் ஆகட்டும், அப்போ அதுக்கான ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்தப்புறம் அந்த சினிமாவை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், சினிமாவின் வழியாக எதை இதெல்லாம் நிகழ்த்த முடியும் அப்படின்னு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மீடியாவாக, இன்றைக்கி மாஸ் கம்யூனிகேஷன் மீடியாவாக இருக்கக்கூடிய சினிமாவுக்குள்ளே நம்ம பேசக்கூடிய தகவலையோ, நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற தகவலையோ இன்னும் ரொம்ப வேகமாகவும் வீரியமாகவும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் இன்றைக்கி வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே ஒரு டெக்னீஷியனுக்குனா நம்ம இயங்குகிறோம். சார், காலேஜ் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு டிஎன்ஏ பிரின்சிபால்கிட்ட அப்ரூவல் கிடச்சிடாதா அப்படின்னு க்யூவில் நாம் நின்றுட்டுருப்போம். பட் நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது நேஷ்னல் அவார்ட் வின் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை சாதிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஷாம்ராட் சக்கர் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது நேஷ்னல் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இந்த அவார்ட் கிடைச்ச தருணம் எப்படி இருந்தது, எப்படி உணர்ந்தீங்க? பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் சினிமாவை படிக்கணும்னு முயற்சி பண்ணப்போ பாலுமகேந்திரா சாரை தான் நான் போய் பார்த்தேன். ஏன்னா எனக்கு இடதுசாரி இயக்கங்களோட தொடர்பு இருந்ததுனால சரி பாலுமகேந்திரா சாரை போய் மீட் பண்ணி பேசணும் நான்
எனக்கும் மகேந்திரன் தோழர் தான் என்னை கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஒரு சினிமாவை கற்றுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு அவர், ஏன்னா எனக்கு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணுன்ற அப்போல்லாம் அந்த வயசை கடந்துட்டேன். ஏன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு நான் 4-5 வருஷம் வேஸ்ட் பண்ணோடனே இங்கே வந்து எலிஜிபிளே இல்லை சென்னை திரைப்பட கல்லூரிக்கு, என் வயசு அதை தாண்டிட்டேன். அப்போ என்ன செய்யலாம்னா சினிமாவை கற்றுக்கணுன்றப்போ அவர் தோழர் என்ன சொன்னார், மகேந்திரன் தோழர் வந்து பாலமேந்திர சாரை மீட் பண்ணுவோம், அவர் ஏதோ ஒரு கைட் பண்ணுவார், இல்லைனா அவர்கிட்ட சேர்ந்து நீ சினிமாவை கற்றுக்கோ அப்படின்ற ஒரு இடம் அப்படின்றது. அப்போ அவரை மீட் பண்ணப்புறம் தான் வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொன்னார், நீ படிக்கணும்னா சினிமா வந்து ப்ராப்பராக படிக்கணும், அதுக்கு வந்து ஒரு முக்கியமான இன்ஸ்டியூட் இருக்குது புனேவில் இருக்குது, நீ போய் அதை ட்ரை பண்ணு, அது போய் சேர்ந்து அதில் சுத்தமாக உனக்கு இடமே கிடைக்கலன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், அதனால் நீ போய் அதை ட்ரை பண்ணுன்னு சொல்லி அவர் என்னை கைட் பண்ணப்புறம் தான் நான் புனே இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் கிடைக்கல, ரெண்டாவது டைம் கிடச்சிது. அப்போது உள்ளே போகிறப்போ எனக்கு பெரிய கம்யூனிகேஷன் கிடையாது, ஏன்னா நம்ம ஒரு தமிழ் மீடியமில் படித்த ஆட்கள் தான், ஏன்னா தமிழ் மொழி கல்வி தான் நம்ம, இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஜஸ்ட் பாஸ்ன்ற மாதிரி தான் நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த இன்ஸ்டியூட்டுன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூலேருந்தே லாங்குவேஜ் பேரியரை வந்து கடந்து தான் அவங்க இன்டர்வியூவே பண்ணாங்க. ஏன்னா நான் தமிழ் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, எனக்கு ஹிந்தியும் தெரியாது, தமிழில் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூவில். நான் அப்படி தான் சொன்னேன், நான் தேடிட்டுருந்தேன் யாராவது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் யாராவது இருந்தால் அவங்க வழியாக நம்ம இதுக்குள்ளே செலக்ட் பண்ணலான்னு. ஆனால் அவங்க அதை பற்றி எதுவுமே இல்லை, நீ தமிழ் நாங்கள் கேட்குற கேள்வி உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சிக்க முடியும், ஆனால் நீ தமிழில் தான் பதில் சொல்லணுன்னா தமிழில் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் தமிழில் தான் பதில் சொன்னேன் எல்லாமே. அவங்க வந்து நீங்கள் பதில் சொல்கிற என்ன பதில் சொல்கிறான்றதை விட ஒரு கேள்வி என்னவா எதிர்கொள்கிறான் அப்படின்றதா அந்த இன்ஸ்டியூட் அவங்கள பார்க்கு. அந்த இன்ஸ்டியூட் அப்படி தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. இல்லைனா நம்ம ஒரு மொழியே தெரியாத ஒரு இடத்துக்குள்ளே போய் நம்ம பேசினதுக்கு இடம் கிடைக்கும்னா நான் எதிர்பார்க்கவில்லை. அட்டன் பண்ணி என்னை, எனக்கு ஒரு பெயிண்டிங் பேக்ரவுண்ட் இருந்தது ஒரு ப்ளஸ் இது. இந்த மாதிரியான சூழல் வழியாக வளர்ந்து வந்த ஒரு நபருக்கு, ஏன்னா அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தாங்க. எனக்கு கொலீக்ஸாக அங்கே இன்டர்வியூன்னு பார்த்தோம்னா நான் ரொம்ப சிம்பிளாக நான் இங்கே பண்ண பெயிண்டிங்கோட ஒரு ஆல்பம் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதே மாதிரி நண்பர்களோட கேமராவில் அப்பப்போ எப்போயாவது எடுத்த சில ஃபோட்டோஸோட பிரிண்ட் அவுட் மட்டும் நான் கொண்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்திருந்தவங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெல் குவாலிஃபைடான ஆட்களாக இருந்தாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது, அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்த ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தா அப்படி இருந்தது, நமக்கெல்லாம் சீட்டே கிடைக்காதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சினிமாவை எதற்காக புரிஞ்சிக்கணும், ஒரு சினிமாவுக்குள்ளே ஏன் வரணுன்ற ஈகர்னஸும் உங்களுடைய தேவை என்னவா இருக்குன்றது அதை ஸ்மெல் பண்ணுறதுனால தான் எனக்கு அந்த இடத்துல சீட் கிடச்சிது. ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ஃபீல்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை வந்து அவங்க எடுத்து ஒன்றுமே பண்ண போகல, உண்மையிலேயே வந்து ஒரு காலி பாத்திரத்தை எடுத்து வச்சா தான் நிரப்ப முடியுன்றதை அவங்க உணர்ந்ததுனால தான் எனக்கு அந்த சீட் கொடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அப்படியான ஒரு சூழலுக்குள்ளே வந்தப்போ என்னோட படித்த அந்த 15 பேருமே ரொம்ப டாப் மோஸ்ட் இந்தியாவோட, ஏன்னா 15 சீட்டு தான் இந்தியாவிலே கிடைக்கும், 14 சீட்டு 2 சீட்டு வந்து ஃபாரினர்ஸ் கொடுப்பாங்க, இந்த 14 பேர் இந்தியாவோட டாப்பஸ்ட் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னை விட பயங்கரமான ஆட்கள். அப்போது ஒவ்வொன்றா புரிஞ்சு நான் அடைஞ்சிறப்போ எல்லாருமே இந்த ஒளிப்பதிவுன்றதை நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். அந்த ட்ராவலில் எனக்கு கிடைச்ச அந்த ட்ராவலோட ஒரு பெரிய உச்சபட்சமான அங்கீகாரமாக தான் அந்த நேஷ்னல் அவார்டு நிகழ்ந்தது. ஏன்னா எனக்கு நான் நேஷ்னல் அவார்டுக்காக நம்ம ஒர்க் பண்ணல, அந்த அவார்டு கிடைக்குன்றதுக்கான இது இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளேருந்து போயிட்டு இது எல்லாத்தையும் புரிஞ்சு அடைஞ்ச ஒரு அது ஒரு மார்க்காக நான் நினைக்கிறேன். இந்த நாம் ஏதோ ஒரு வேலையை நம்ம சரியாக செஞ்சுருக்குறோம், இல்லை இங்கே வந்து நம்ம வந்து களைஞ்சி போயிடாமல் இல்லை தவுண்டு போகாமல் ஏதோ ஒரு இடத்துல அதோடய முயற்சி வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி அது நிகழ்ந்தது அந்த நேஷ்னல் அவார்டு. ஏன்னா பெஸ்ட் டைரக்ஷன் வந்து அருணிமா சர்மா, நான் அந்த டைரக்ட் பண்ண அந்த அவங்களுக்கும், இப்போ எனக்கு வந்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபியும் கிடைச்சிது. நேர்களே, இன்றைய நம்ம இருந்தின நிகழ்ச்சியில் நம்ம சினிமாட்டோகிராஃபர் முரளிஜி அவர்களை தான் சந்தித்தோம். அவர் தன்னோட கலை பயண அனுபவங்கள் பற்றி, ஷாம்ராட் சக்கார் படத்தில் நேஷ்னல் அவார்டு வின் பண்ண விஷயங்கள், அண்டாலா ராக்ஷி அந்த தெலுங்கு படம் ஒர்க் பண்ண விஷயங்கள், அதே போல் மெட்ராஸ், கபாலி, காலா, சார்பாட்டா படங்களில் பணியாற்றிய அனுபவங்கள் பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக சினிமாட்டோகிராஃபி குறித்து சொல்லியிருந்தாங்க. மீண்டும் ஒரு நாள் நம்ம இருந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் விஜே விமல்குமார்.